எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் ட்ரூத் வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைனீஸ் மூவி பற்றி தாங்க. இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க, கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 கொடுப்பேங்க. தி போஸ்ட் ட்ரூத் வேர்ல்டு இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் எடிட்டர், அவர் தான் இந்த படத்தினுடைய ஹீரோ. அவரும் அவரோட ஒய்ஃபும் அவரோட குழந்தையும் 3 பேரும் பேஸ்கெட் பால் மேட்ச் பார்க்குறதுக்காக கிரவுண்டுக்கு போயிருக்காங்க. ஸ்டேடியத்தில் 3 பேரும் டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோவோட ஒய்ஃபு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் ரெஸ்ட்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உள்ளே போகும்போது அப்போது அங்கே ஒரு நல்ல பேஸ்கெட் பால் பிளேயர், அந்த ஏரியாவிலேயே ஒரு பெரிய பேஸ்கெட் பிளேயருங்களா, அந்த பையன் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டோட வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்கான். ஸ்டார்டிங்கில் 2 பேர்த்துக்கு ஒரு ஸ்வீட்டான கன்வர்சேஷனாக தான் ஆரம்பிக்குது. அவனுக்கு அமெரிக்காவில் ஒரு ஆஃபர் கொண்டிருக்கானோ, அந்த ஆஃபர் பற்றி கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லிட்டு நீ என் கூட வந்துருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு வர மறுக்கிறாங்க. அப்போது அந்த வாக்குவாதம் கொஞ்சம் ஹார்டாக மாற ஆரம்பிக்குது. அப்போது அந்த கேர்ள் ஃப்ரெண்டுடைய தம்பியும் கூட இருக்கான். இப்படி ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே கடந்து போகிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கிரவுண்டே பரபரப்பாயிடுது. என்ன அப்படி பார்த்தோன்னா, அந்த பேஸ்கெட் பால் பிளேயரோட கேர்ள் ஃப்ரெண்டு ரெஸ்ட் ரூமில் இறந்து கிடக்கிறதாகவும், அந்த பேஸ்கெட் பால் பிளேயர் இருக்காங்கள, அவன் தன்னுடைய ரத்த கரையோட ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே ஓடி நான் கொலை பண்ணலன்னு சொல்லி பதட்டத்தோடு இருக்கிறதாகவும், அதை கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்துக்கிறாங்க. இந்த ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு அவங்க போலீஸில் சாட்சி சொல்கிறாங்க, இந்த பையன் தான் கொலை பண்ணியிருக்கணும், இந்த பையன் கொலை பண்ணுறதுக்கு தான் எல்லா வாய்ப்பும் இருக்குது. அவங்களுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹீட்டடாக இருந்துச்சு. அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் ஒத்துக்கிறதுனால இவன் கொலை பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் சாட்சி சொல்லிடுறாங்க. இப்போது இந்த பேஸ்கெட் பால் பிளேயரை ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த ஹீரோவுக்கு தன்னோட சேனல் எப்படியாவது தன்னால் கோ ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணி நிறையா நியூஸஸ் கலெக்ட் பண்ணி இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள், அதாவது இந்த பேஸ்கெட் பால் பிளேயர் அரெஸ்ட் ஆகி 7 வருஷம் கழித்து ஒரு ஃபோன் வருது. ஒரு வயசானவர் உங்களை பார்க்கணும், உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஜெயிலேருந்து ஃபோன் வருது. இவரும் போய் பார்க்குறாரு. போய் பார்த்தா அந்த வயசானவர் எதுவுமே பேச மாட்டாரு. சும்மா ஒரிகாமி மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. குருவி பொம்மை, நம்ம கப்பல் பொம்மை எல்லாம் பேப்பர் செய்வோம் இல்லையா, அது செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அந்த வயசானவர் எதுவுமே பேசாதனால இவங்க அங்கேருந்து கிளம்பலான்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஜெயிலில் ஒரு பரபரப்பான விஷயம் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பேஸ்கெட் பால் பிளேயரு ஜெயிலேருந்து தப்பிக்க முயற்சி செய்கிறார். தப்பிச்சு இந்த ஹீரோவோட கார்லேயே தப்பிக்க முயற்சி செஞ்சு இந்த ஹீரோவையே கத்தி மிரட்டி அந்த ஜெயிலேருந்து தப்பிச்சிடறான். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, விசாரிக்கும் போது தான் தெரிய வருது, அந்த வயசானவங்களுடைய பேரன் தான் இந்த பேஸ்கெட் பால் பிளேயர். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ரிப்போர்ட்டரை உள்ளே வர வச்சு இந்த ரிப்போர்ட்டர் மூலிமா தப்பிக்கணும் அப்படிங்கிறது தான் பிளான். அதுக்கப்புறம் ஒரு டிடெக்டிவ் ஒருத்தர் இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிறார் 7 வருஷம் கழிச்சு. ஏன் இந்த பேஸ்கெட் பால் பிளேயர் தப்பிச்சா, பர்டிகுலர்லி இந்த நியூஸ் எடிட்டனுடைய காரில் தப்பிச்சா அப்படின்னு சொல்லி அவரோட கோணத்தில் விசாரிக்கிறாரு. இதுக்கிடையில் இந்த பேஸ்கெட் பால் பிளேயர் தன்னுடைய அக்காவை மீட் பண்ணான். அப்போ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட தம்பியை மீட் பண்ணான். இப்படி நிறையா பேர்த்த மீட் பண்ணும்போது அவனுக்கு சில ஆதாரங்கள் வருகிறது. அந்த ஆதாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ்கெட் பால் பிளேயருடைய கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டது அந்த ஹீரோ ஜேர்னலிஸ்டினுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற முடிவுக்கு இவனையே வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த ஹீரோவோட வீட்டுக்கு இந்த பேஸ்கெட் பால் பிளேயர் போகலாம். போய் அந்த ஹீரோவோட பொண்ணை கத்தி வச்சு மிரட்டலாம். இதுக்கிடையில் டிடெக்டிவ் அந்த ஹீரோவோட வீட்டுக்கு சந்தேகப்பட்டு வர்றாரு. ஏன் அப்படின்னா, அந்த பேஸ்கெட் பால் பிளேயரு இவரோட காரை வச்சு தான் தப்பிச்சு வந்திருக்காருன்னா, ஸோ ஒரு வேளை கொள்றதுக்காகவோ இல்லை வேறு ஏதாவது டீலிங்காகவோ கூட இந்த பேஸ்கெட் பால் பிளேயரு இந்த ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருக்கா அப்படிங்கிற எண்ணத்தில் விசாரிக்கைக்காக வந்திருக்காரு. அப்போ தான் அந்த பேஸ்கெட் பால் பிளேயரு அந்த ஹீரோவோட பொண்ணை தனியாக ரூமில் விட்டுட்டு கத்தி வச்சு பேட்டி செஞ்சுருப்பான். டிடெக்டிவ் இந்த ஹீரோவை விசாரிக்கும் போது அந்த ஹீரோ சில விஷயங்கள் சொல்லுவான். அது அந்த பேஸ்கெட் பால் பிளேயருக்கு அதிர்ச்சியாகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 வருஷத்தில் இந்த ஹீரோ இந்த பேஸ்கெட் பால் பிளேயரை பற்றி ஃபுல்லாக ஒரு டீட்டெயில்ஸ் அனலைஸ் பண்ணி வச்சுருப்பான். அப்போது அந்த ஹீரோ என்ன சொல்லுவாங்க அந்த டிடெக்டிவ்கிட்ட, எனக்கு தெரிஞ்சு இந்த பையன் அந்த பொண்ணை கொண்டுக்க மாட்டான். ஏன் அப்படிங்கிறதுக்கு சில தகவல்களை அந்த டிடெக்டிவ்கிட்ட அந்த ஹீரோ சொல்கிறாரு. அந்த ஹீரோ சொல்கிற விஷயங்கள் எல்லாம் கேட்கும்பொழுது இந்த ஹீரோ மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இந்த பேஷன் பால்ஸில் இருப்பது. உடனே அந்த ரூம்குள்ளே இருந்த அந்த குழந்தைய அந்த பொண்ணை வந்து அந்த ரிலீஸ் பண்ணிடுறான். இப்போ டிடெக்டிவ் இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு சும்மா ஃபார்மாலிட்டி வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு அந்த டிடெக்டிவும் போயிடுறாரு. பேஷன் பால் பிளேயர் இல்லைங்கிட்ட அவங்களுக்கு கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் இந்த பேஷன் பால் பிளேயரு, அதுக்கப்புறம் இந்த ஹீரோ, அதுக்கப்புறம் இந்த ஹீரோவோட பொண்ணு, 3 பேர் உட்காந்து பேசுகிறாங்க. உட்காந்து பேசும்போது பல சந்தேகங்கள் எழுப்புது. அதுக்கப்புறம் அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோ யாரும் ரொம்ப சந்தேகப்படுறாருன்னா அந்த செக்யூரிட்டி சந்தேகப்படுறாங்க. ஆனால் அந்த செக்யூரிட்டி போய் விசாரிக்கலான்னு போகும்போது அந்த செக்யூரிட்டியும் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கிளீனிங் லேடி போய் விசாரிக்கலான்னு பார்த்தா அந்த லேடிக்கு ஞாபகம் வசதியால் கோமா ஸ்டேஜ் கிட்டே போயிடுறாங்க. அவங்களுக்கு எந்த ஞாபகமே வரல, சும்மா கண்டதை உலகிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் உண்மையிலேயே அந்த கொலையை யார் பண்ணால், இந்த பையன் இந்த பேஸ்கெட் பால் பிளேயர் அந்த கேஸ்லேருந்து வெளியில் வந்தானா இல்லையா, அதுக்கப்புறம் இந்த ஹீரோ எப்படி இந்த கேஸை சால்வ் பண்ணார் அப்படிங்கிறதோட இந்த படம் வந்து ட்விஸ்டோடு முடியணும். இந்த படம் கிளைமேக்ஸ் வரைக்குமே இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாதுங்க. பயங்கரமான சஸ்பென்ஸோடையே கொண்டு போவாங்க படத்தை. இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் ஃப்ளாஸ்லாம் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, லென்த்தை கொஞ்சம் சுருக்கிருக்கலாம். அதாவது நிறையா கேரக்டர்ஸ் மேலே சந்தேகம் வர்ற மாதிரி இருந்ததுனால நம்மளுக்கு ஒரு கட்டத்து மேலே போர் அடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம இவங்களை சந்தேகப்படுவோம், இவங்க இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சந்தேகப்படுவோம், அவங்களும் இருக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம எப்படி சந்தேகப்பட தான் போகிறோம், இப்படி இவங்களும் கொலை பண்ணியிருக்க மாட்டா அப்படிங்கிற முடிவுக்கு நம்மளே வர வச்சிடறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கேரக்டரையும் லென்த்தையும் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ரிஸ்பாக இருந்திருக்கும் இந்த படம். அதனால தான் இந்த படத்துக்கு நான் 4 கொடுக்காமல் 3.5 கொடுத்தேன். மற்றபடி இந்த படம் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாகும், பயங்கர ட்விஸ்டாகும். நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த படம். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.